ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது சத்யா வாய்ஸ் ஓவர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சசிகுமார் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க அயோத்தி படத்தோட எக்ஸ்பிளனேஷன். இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன்லைன் பார்த்துடலாம். அயோத்தியில் தீவிர ராமபக்தராக வாழ்ந்துட்டு இருக்க பல்ராம் அவர் ஃபேமிலியை கூட்டிகிட்டு ராமேஸ்வரம் போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பல்ராமோட வாய் கொழுப்பால் அவங்க வந்த காரு ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆக்சிடென்ட்டில் அந்த ஃபேமிலிக்கு என்னாச்சு, அவங்க ராமேஸ்வரம் போனாங்களா இல்லையா, அந்த விபத்துக்கு அப்புறம் நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை போயின்னு பல்ராம் புரிஞ்சுக்குவார். அவர் அப்படி நினைக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு. புது இடம், பாஷை தெரியாத ஊரில் இந்த ஹிந்தி ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னே ஒருத்தர் வராரு. அவரு யாரு, இவருக்கும் அந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கப்புறம் கதை எப்படி நகருது, இதெல்லாம் தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க Facebook Instagram யூஸ் பண்றவங்களா இருந்தா லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம கடகடன்னு கதைக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங்ல உத்தரப்பிரதேசம் அயோத்தியில தீவிர ராமபக்தரான பல்ராம்ங்கிற ஒருத்தரை காட்டுறாங்க. பல்ராம பத்தி சொல்லணும்னா இவருக்கு சிரிக்கவே தெரியாது. எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுகிற ஒரு கேரக்டர். பூஜை புனஸ்காரம் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு இதுலயே ஊறி போன மனுஷன். இந்த மாதிரி விஷயங்கள எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாரு. இவரோட ஒய்ஃப் பேரு ஜான்கி. இவங்களுக்கு சிவானிங்கிற பொண்ணு, சோனுங்கிற ஒரு பையனும் இருக்காங்க. பல்ராம் அவர் குடும்பத்தோட ஒட்டவே மாட்டாரு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒய்ஃப் கூட சண்டை போட்டு அவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துவாரு. ஒய்ஃப் கிட்ட மட்டும் இல்ல, பசங்க கிட்ட கூட அவருக்கு அன்பா இருக்க தெரியாது. ஆனா ஜான்கி என்னைக்காவது ஒரு நாள் இவரு திருந்து வாருங்கிற நம்பிக்கையில குடும்பம் தான் முக்கியம், பசங்க தான் உலகம்னு நினைச்சு இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான், அதுலயும் பல்ராம் நினைச்சாருன்னா இவங்க மூணு பேத்தையும் சந்தோஷமா வாழ வைக்க முடியும். ஆனா இவரு தான் இப்படி இருக்காரு, அதனால சிவானிக்கு காலேஜுக்கு போட்டுட்டு போறதுக்கு கூட ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்காது. கிழிஞ்ச ட்ரெஸ் மேல ஷால் போட்டு மறைச்சிட்டு போவாங்க. காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட கடைசி நாள்னு பணம் கேட்டா நானா உன்னை படிக்க சொன்ன, எப்ப பணம் தரணும் அப்ப கட்டினா போதும்னு அவங்களை திட்டி அனுப்பிடுவாரு. அதனால ஜான்கி வீட்டுல இருந்தபடியே குல்லா சொட்டுன்னு பின்னே அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வித்து அதுல கொஞ்சம் வருமானம் வருது. அந்த பணத்துல பசங்களுக்கு தேவையான ஜான்கி அங்க போறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் சந்தோஷமாவும் இருக்க ராமேஸ்வரம் போறதுக்கான நாளும் வருது. எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி எடுத்து வச்சுட்டு ட்ரெயினுக்கு இன்னும் நேரம் இருந்ததுனால ஜான்கி அவங்க பொண்ணும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம உட்காந்துருப்பாங்க. உடனே பல்ராம் இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பயங்கரமா கத்துறாரு. இந்த ஆள் கூட போறதுக்கு பேசாம நான் வீட்லயே இருக்கலாம், நான் வரல நீங்க வேணா போங்கன்னு சிவானி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா, ராமேஸ்வரம் போய் அந்த தண்ணியில குளிச்சா கண்டிப்பா உங்க அப்பா திருந்திடுவாரு, நம்ம குடும்பத்துக்கும் நல்ல நிலைமை வந்துடும் நான் நம்புறேன், அங்க போகணுங்கிறது என் ரொம்ப நாள் ஆசைன்னு பொண்ணை சமாதானப்படுத்தி ஒரு வழியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வெளியே வந்தா ரெண்டு நாள் முன்னாடி ராமேஸ்வரம் போகணும்னு சொன்னல, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு ஒய்ஃபா அரைஞ்சிருவாரு. அவங்களும் இது எப்போ நடக்கிறது தானு எதுவும் பேசாம போயிருவாங்க. சூரிய உதயத்துக்குள்ள ராமேஸ்வரம் போய் அங்கதான் சூரிய உதயத்தை பார்க்கணுமா, அதுதான் புண்ணியமா, அதனால மதுரையில இருந்து பஸ்ல போனா லேட் ஆயிரும்னு பல்ராம் ஒரு டாக்ஸி பிடிப்பாரு. அந்த சமயம் சிவானிக்கு பாத்ரூம் போகணும்னு தோணுனதுனால அப்பா கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு அம்மா கிட்ட சொல்லி அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. உடனே டென்ஷன் ஆயிருவாரு. சூரிய உதயத்துக்குள்ள ராமேஸ்வரம் போகணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், இப்ப போய் பாத்ரூம் போகணும்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு எல்லாம் நேரங்களமே தெரியாதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா ஒண்ணு ஆயிடாதுன்னு பாத்ரூம் போக கூட அலோ பண்ணாம டாக்ஸில ஏற சொல்லி வண்டி கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஆனா பல்ராம் டிரைவரை நிம்மதியாவே வண்டி ஓட்ட விட மாட்டாரு. நீ இப்படி போனா நாளை கூட ராமேஸ்வரம் போக முடியாது, ஃபாஸ்டா போ, ஏசிய போடுன்னு டார்ச்சர் பண்ண அந்த டிரைவரும் ரொம்ப பொறுமையா பல்ராம் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா பாக்கமேனு கார் கண்ணாடியில துப்புனதும் அவருக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். யோ, நீ எல்லாம் மனுஷன் தானா, யாராவது கார்க்குள்ள துப்புவாங்களான்னு ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்து கண்ணாடியை துடைக்க சொல்ல பல்ராம் அதை தொடச்சு விட்டுட்டு டிரைவரை கெட்ட வார்த்தையில திட்டிருவாரு. பாஷா புரியலனாலும் சொன்னட்டு வச்சே கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பல்ராம திட்ட பதிலுக்கு பல்ராம் டிரைவரை அடிக்க அவரால் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம தாறுமாறா போய் ஆக்சிடென்ட் ஆயிடும். டிரைவருக்கு காலில் அடிபட்டதுனால நடக்க முடியாம இருப்பாரு. பல்ராமும் அவரோட பசங்களும் லேசான காயத்தோட தப்பிச்சுக்கிறாங்க. ஆனா அவரோட ஒய்ஃபுக்கு தலையில பலமா அடிபட்டதுனால அன்கான்சியஸ் ஆயிருக்க உடனே அவங்கள ராம்நாத் ஜிஹெச்ல அட்மிட் பண்றாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சுய நினைவு வருது. ஆக்சுவலா டிரைவர் ரொம்ப நல்லவர், அவர் மேல எந்த தப்பும் இருக்காது, ஆக்சிடென்ட் காரணமே பல்ராம் தான். இருந்தாலும் ஜான்கியோட நிலைமை நினைச்சு வருத்தப்பட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோ. ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் பாண்டிய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர டாக்டர் பல்ராம கூப்பிட்டு உங்க ஒய்ஃப் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க, இப்பவே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், ஆனா இங்க பண்ண முடியாது, உடனடியா மதுரைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லுவாரு. ஆபரேஷன் பண்ணலனா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியும் கூட பல்ராம் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணாம டிரைவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்தினு இந்த ரெண்டு பசங்களும் அழுதுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஆம்புலன்ஸ் கூட இருக்காது, அப்படியே ஆம்புலன்ஸ் இருந்தாலும் தீபாவளி சமயங்கிறதுனால டிரைவர் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அந்த இடத்துலயே அவங்க கொண்டு வந்த பணமும் எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்கும். இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட டிரைவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனா அவருக்கு காலில் அடிபட்டு இருக்கனால ஹீரோவை கூப்பிட்டு அந்த அம்மா ரொம்ப
பாவண்டா, அவங்கள காப்பாத்தியே ஆகணும், எப்படியாவது ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சு அவங்கள மதுரையில விட்டுட்டு வந்துரு, எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுன்னு கேப்பாரு. அந்த சமயம் சிவானியும் ஹீரோ கிட்ட வந்து, அண்ணா எங்க அப்பா தானே தப்பு பண்ணாரு, நானும் என் தம்பியும் என்ன தப்பு பண்ணோம், ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் எங்க அம்மா உயிருக்கே ஆபத்து, பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹிந்தியில கெஞ்சுவாங்க. ஹீரோக்கு ஹிந்தி புரியலனாலும் அவங்க அலறத பார்க்கும் போது ஹெல்ப் கேக்குறாங்கன்னு தெரியுது. அப்பதான் சோனா அங்க நிக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணுவாரு. அவனை பார்க்கும் போது ஹீரோக்கு சின்ன வயசு ஞாபகம் வர, இவரோட வாழ்க்கையிலயும் ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லாம தனியா நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், அதை நினைச்சு பாப்பாரு. இந்த ஃபேமிலியே அதே நிலைமையிலதான் இருக்காங்க. ஒரு பக்கம் பல்ராம் எந்த முயற்சியும் பண்ணாம வாய் நிறைய பாக்க போட்டு மின்னுட்டு இருக்கிறத பாத்துட்டு, இந்த பசங்களுக்காகவாவது அவங்க அம்மா உயிரை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணுவாரு. எங்கெங்கயோ அலைஞ்சு கடைசியில ஒரு ஆம்புலன்ஸ் புடிச்சிருவாங்க, ஆனா டிரைவர் இருக்க மாட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல ஆம்புலன்ஸ் இருக்காது, ஆனா டிரைவர் இருப்பாரு. அவரும் டியூட்டி முடிஞ்சு நான் கிளம்பிட்டேன், இன்னொரு டிரைவர் வருவாரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஹீரோவே ஆம்புலன்ஸ் ஓட்டி இல்லனாலும் பேஷண்ட் பக்கத்துல சில மிஷின்ஸ் இருக்கும், அதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ண டிரைவருக்கு தான் தெரியும். அதனால உயிர் போற நிலைமையில கூட இவ்வளவு கரெக்டா பேசினீங்கன்னா எப்படி, அவங்களை விட்டுட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போதுன்னு டிரைவரை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போவாரு. போயிட்டு இருக்கும் போது காலேஜ் ஃபீஸ் கட்ட பணம் கேட்டதுக்கு அவங்க அப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருல, அப்ப அவங்க அம்மா தான் செயினை கழட்டி கொடுத்திருப்பாங்க. அப்படியெல்லாம் பாத்துக்கிட்டு அம்மாவை நினைச்சு அழுதுட்டு இருக்க, ஹீரோவும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் செம ஃபாஸ்டா போயிட்டு இருப்பாரு. ஆனா போற வழியிலேயே அவங்க அம்மா இறந்து போயிருவாங்க. இவ்வளவு முயற்சி பண்ணியும் காப்பாத்த முடியலன்னு ஹீரோக்கு வருத்தமா இருக்கும். ஒரு பக்கம் பசங்களும் அவங்க அம்மா மேல படுத்து அழுதுட்டு இருப்பாங்க, ஆனா பல்ராம் ஒய்ஃப் இறந்த சோகம் கொஞ்சம் கூட இல்லாம வாய் நிறைய பாக்கு போட்டு மென்னுட்டு இருப்பாரு. அவரு கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வராது. பாண்டி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மட்டும்தான் நான் கூட வந்தேன், செத்துட்டாங்களா இல்லையான்னு கவர்மெண்ட் டாக்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் ரூல்ஸ்னு சொல்லிடுவாரு. ஆனா ஹீரோ ஜிஹெச்க்கு போனா லேட் ஆயிரும்னு அவசரத்துக்கு ஒரு பிரைவேட் டாக்டரை கூட்டிட்டு வர, அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இறந்து போயிட்டாங்க, அதனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும், ஜிஹெச்க்கு கொண்டு போகணும்னு சொல்ல பல்ராம் டென்ஷன் ஆயிடுவாரு. ஏன்னா அவர் தான் சாஸ்திரம் பார்ப்பார்ல, எங்க மதத்துல இதுக்கெல்லாம் அனுமதி இல்ல, எரிக்கிறதுக்கு முன்னாடி உடம்ப வெட்டவோ சேதப்படுத்தவோ கூடாது, அதனால நான் போஸ்ட்மார்ட்டத்துக்குலாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சமயம் சிவானி ஹீரோ கிட்ட வந்து, எனக்கு பாத்ரூம் போகணும்னு சொல்ல ஹீரோ அவங்கள கூட்டிட்டு போவாரு. ஆக்சுவலா முதல் நாள் நைட்டு டாக்ஸில ஏறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க இல்லையா, ஆனா பல்ராம் தான் அலோவ் பண்ணல. இப்ப ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே ஞாபகத்துக்கு வருது. பல்ராம் அவரோட ஃப்ரெண்டு ராம்தத்து கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது, நம்ம தர்மப்படி டெட் பாடியை எரிக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாது, நீ அயோத்திக்கு கொண்டு வந்துரு, செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் நம்ம முறைப்படி செஞ்சுக்கலாம்னு சொல்லுவாரு. ஆனா அடுத்த நாள் நாளைக்கு ட்ரெயினும் இருக்காது, பல்ராம் கையில பணமும் இருக்காது, அப்ப எப்படி வர்றதுன்னு கேட்கும் போது, ஒன்னு கவலைப்படாத, பணம் அனுப்பி வைக்கிறேன், ஃபிளைட்ல வந்துருன்னு சொல்ல பல்ராம் ஹீரோ கிட்ட போயிட்டு எங்களை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருங்க, நாங்க ஊருக்கு போயிடுறோம்னு சொல்லுவாரு. ஆனா அந்த டாக்ஸி டிரைவர், ஏர்போர்ட்டுக்குலாம் போக முடியாது, முதல்ல ஜிஹெச்க்கு போய் அவங்க இறந்துட்டாங்கன்னு கவர்மெண்ட் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணணும், இல்லனா எனக்கு பிரச்சனை ஆயிடும், தீபாவளி அதுவுமா எல்லாம் என் தலையெழுத்து, இந்த அம்மாவுக்கு மட்டும் 10 நிமிஷம் லேட் அடிபட்டிருந்தா இந்நேரத்துக்கு நான் வீட்டுல இருந்திருப்பேன்னு சலிச்சுக்குவாரு. அப்ப சிவானி ஹீரோ கிட்ட வந்து, இந்த ஊர்ல எங்களுக்கு யாரையும் தெரியாது, பாஷையும் புரியாது, எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்படியாவது எங்களை ஊருக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு மறுபடியும் கெஞ்சுவாங்க. ஹீரோக்கு அவங்க பேசுறது ஒண்ணுமே புரியலனாலும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், கண்ணுல இருந்த சோகம், சொந்த ஊருக்கு போயிருந்துங்கிற ஏக்கம், இதெல்லாம் அவரால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால எப்படியாவது ஃபிளைட் டிக்கெட் வாங்கி கொடுத்து ஊருக்கு அனுப்பி வச்சிடணும்னு நினைப்பாரு. ஆனா ஹீரோ இது வரைக்கும் ஃபிளைட்ல போனதே இல்ல, சாதாரணமா ஆளுங்க போற மாதிரி இருந்தா பரவாயில்ல, டெட் பாடியை கொண்டு போறதுனால முன்கூட்டியே விசாரிக்கணும் இல்ல, அதனால ஏர்போர்ட்டுக்கு வண்டியை திருப்ப, ஜிஹெச்க்கு போறேன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போற, என்னமோ உங்க அம்மா செத்து போன மாதிரி ரொம்ப சீன் போடுறேன்னு டிரைவர் கேட்டுருவாரு. உடனே ஹீரோக்கு கோவம் வந்து டிரைவரை அடிச்சு அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிருவாரு. ஏர்கார்கோல விசாரிக்கும் போது டெட் பாடியை ஃபிளைட்ல ஏத்தணும்னு போலீஸ் எஃப்ஐஆர், போஸ்ட்மார்ட்டம் பண்ண சர்டிபிகேட், எம்பால்மிங் சர்டிபிகேட், அதுல டீன் சைன், அப்புறம் இவங்க தான் ஜான்கிங்கிறதுக்கான ப்ரூஃப், அது இதுன்னு 7 சர்டிபிகேட் தேவைப்படும், இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு ஏர் இண்டியா கிளம்புது, அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா போயிடலாம், ஏன்னா இந்த ஃபிளைட்டை விட்டீங்கன்னா அடுத்த 3 நாளைக்கு ஃபிளைட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. 3 பேத்துக்கான ஃபிளைட் டிக்கெட்ஸ், அப்புறம் டெட் பாடியை கொண்டு போற செலவு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 1 லட்சம் ரூபாய் ஆகுது. ஆனா பல்ராம் கையில 10 பைசா இருக்காது, அதையும் ஹீரோ தான் ரெடி பண்ணணும். இந்த 7 சர்டிபிகேட்ஸையும் எப்படி ஒரே நாள்ல வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவர் டிரைவர் அடிச்சாரு, அவரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து ஹீரோவோட சேர்த்து அந்த ஹிந்தி ஃபேமிலியும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. நான் என்ன சார் பண்ணேன், டூரிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணது தப்பான்னு ஹீரோ கேட்கும் போது, அப்ப நாங்க என்ன சும்மாவா உன்னை பிடிச்சிட்டு வந்திருக்கோம், நீ எப்ப ஜிஹெச்க்கு போகாம ஏர்போர்ட்டுக்கு போனியோ அப்பவே அது கிரைம் தானே, இன்ஸ்பெக்டர் ஹர்ஷா பேசுவாரு. இதுல பல்ராம் வேற, போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்குலாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு புரியாம கத்திட்டு இருக்க, அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அப்படின்னா ஊருக்கு போகாம நீ இங்கேயே இருக்க வேண்டிதான், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிதான் ஆகணும், அது முடிஞ்ச சர்டிபிகேட் வர வரைக்கும் யாரையும் விட மாட்டேன்னு டெட் பாடியை மாஸ்டரிக்கு அனுப்பி வைக்க அவங்களோட ஹீரோவும் போவாரு. இவங்க போன நேரம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கலன்னு 9 வயசு பையன் சூசைட் பண்ணிருப்பான், அவனோட சேர்த்து மொத்தம் 13 டெட் பாடிஸ் வந்திருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்மார்ட்டமும் முடிக்கிறதுக்கு லேட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு மத்ததெல்லாம் போலீஸ்காரங்க பாத்துக்குவாங்க, நம்ம போலான்னு பாண்டி சொல்ல ஹீரோ சிவானி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அந்த பொண்ணுக்கு லாங்குவேஜ் புரியல, ஆனா விட்டுட்டு போறாருன்னு மட்டும் தெரியுது, அதனால அவரையே ஏக்கத்தோட பாத்துட்டு இருப்பாங்க, ஏன்னா ஹீரோவை விட்டா அந்த ஊர்ல அவங்களுக்கு உதவி பண்ண யாரும் இல்ல. பல்ராம் எப்பவும் போல பாக்க மென்னுட்டு இருக்க, அவர்கிட்ட 2 டாக்டர்ஸ் வந்து உங்க ஒய்ஃபோட கண்களை தானம் பண்ண விரும்புறீங்களான்னு கேக்கும்போது, போஸ்ட்மார்ட்டமே வேணாங்கிறேன், இதுல கண்ணை வேற பிடுங்க பாக்குறீங்களான்னு அவங்களை அடிச்சு விரட்டுறாரு. ஒரு பக்கம் சொன்னும், ஒரு அம்மா அவங்க பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறத பாத்துட்டு அம்மா ஞாபகம் வந்து அழுதுட்டு இருக்க, சிவானி வந்து அவனை சமாதானப்படுத்துறாங்க. ஒரு வழியா போஸ்ட்மார்ட்டமும் முடிஞ்சிரும். டெட் பாடியை கட்டுறதுக்கு புடவை கேட்கும் போது, சிவானி அவங்க அம்மா கிட்ட, நீ ராமேஸ்வரத்துல ரெட் கலர் புடவை தான்
பட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ரெட் கலர் புடவைனா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புடவை எடுத்து கொடுக்க அதுல அவங்க அம்மாவை சுத்தி கொண்டு வரும்போது சிவானிக்கும் சோனுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க ஹீரோ பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஊர்ல எனக்கு யாரையும் தெரியாது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சிவானி கேட்டது ஞாபகத்துக்கு வரும். ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அழுகாம பாக்க மின்னுட்டு இருந்தாருல, அப்பவே பல்ராம் எதுக்கும் லாயக்கு இல்லாத ஆள்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி அந்த பொண்ணையும் பையனையும் பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டோமேன்னு மனசு கேட்காம திரும்பவும் ஆச்சரிக்கு போயிருவாரு. மேற்கொண்டு செலவு பண்றதுக்கு பணம் வேணும்ல, அதனால சிவானி அவங்க செயினை கழட்டி கொடுத்துருவாங்க. அடுத்தது வளையல் கழட்டும் போது அது தங்கம் இல்ல கவரிங்னு பல்ராம் சொல்லுவாரு. ராம்தத் பணம் அனுப்புற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, இருக்கிற பணத்தை வச்சு ஒரு டிக்கெட் ஆகுது போட்டுறலாம்னு ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அவர்கிட்ட இருக்க பணம், ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட இருக்க பணத்தை எல்லாம் வாங்கி டிக்கெட் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ண, யாருன்னே தெரியாத மனுஷங்க இவ்வளவு உதவி பண்றாங்களேன்னு சிவானி ரொம்ப எமோஷனல் ஆயிருவாங்க. இருந்த எல்லா பணத்தையும் ஹீரோ டிக்கெட் வாங்க கொடுத்துட்டாரு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணவரும் காசு கேட்பாரு இல்ல, அவருக்கும் கொடுக்கணும். ஜான்கி சொற்ற வித்தாங்கல அந்த வருமானத்துல அப்பப்ப சோனு கிட்ட 10-10 ரூபாயா கொடுத்துருப்பாங்க. அந்த பணத்தை உண்டையில போட்டு வச்சு ராமேஸ்வரம் வரும்போது கையோட கொண்டு வந்திருப்பான். அந்த உண்டையில உடச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணவருக்கு பணம் கொடுக்கும் போது அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் பணத்தை வாங்கிக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியும் அப்படியே பிளைட்ல ஏத்த மாட்டாங்க, அதை எம்மால்மிங் பண்ணி டீன் கிட்ட சைன் வாங்கணும். ஆனா அன்னைக்கு தீபாவளி, கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால டீன் கையெழுத்து போட மாட்டாங்கன்னு ஹீரோ கூட வந்த 8 சித்திரபாண்டேன்னு ஒருத்தரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து இவரு சொன்னா டீன் கையெழுத்து போடுவாங்கன்னு சொல்ல ஹீரோ அந்த சித்திரபாண்டியனை பாக்குறதுக்காக போயிட்டு இருப்பாரு. அப்ப பாண்டி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவங்களை ஊருக்கு அனுப்பணுமா, ஒரு நாள் இதெல்லாம் நடக்கிற காரியமானு கேட்கும் போது உன் வாழ்க்கையில என்னைக்காவது உதவி பண்ண யாரும் இல்லாம உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க மரணத்தோட தனியா நின்றுக்கியா, அந்த நிலைமையிலதான் இவங்க இருக்காங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி இன்னைக்கே அவங்களை ஊருக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லுவாரு. டிக்கெட் தீந்து போயிருங்கிறதுனால இவங்க கலெக்ட் பண்ண பணத்தை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டிக்கெட்டை போட்டுடலாம்னு நினைப்பாங்க. ஆனா யார் பேர்ல போடுறதுன்னு ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு துரை கேட்கும் போது பல்ராம் பேர்ல டிக்கெட் போட்டா அந்த பொண்ணும் பையனும் தனியா இருப்பாங்க, அதே சமயம் சோனுவை தனியா பிளைட்ல அனுப்ப முடியாது, அதனால வேற வழி இல்லாம சிவானி பேர்ல டிக்கெட் போட்டு டெட் பாடியை அவங்களோட அனுப்பி வச்சிடலாம்னு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோ சித்திரபாண்டியனை பாக்குறதுக்காக போனார்ல, அவரு கஃபின் பாக்ஸ் அப்ளை பண்றவரு. கஃபின் பாக்ஸ்னா சபை பெட்டி. இன்னைக்கே இது பிளைட்ல அனுப்பி ஆகணும், நீங்க சொன்னா டீன் கையெழுத்து போடுவாங்கல்லன்னு ஹீரோ கேட்கும் போது இன்னைக்கு அனுப்புறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல, போஸ்ட்மார்ட்டம் எப்ப வேணாலும் பண்ணுவாங்க, ஆனா எம்ஆர்மிங் பண்றதுக்கு தனியா ஆட்கள் தேவை, மெடிக்கல் காலேஜ் அனாட்டமி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களால தான் இதை பண்ண முடியும். அதோட நான் இல்ல, யாரு சொன்னாலும் லீவ் நாள்ல டீன் கையெழுத்து போட மாட்டாங்க, ஏன்னா ரூல்ஸ் அப்படி, போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுவாரு. டெட் பாடிய பிளைட்ல ஏத்த மாட்டாங்க, அப்படி ஏத்தணும்னா அவங்க கேட்கற சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், ஏன்னா அதுதான் ரூல்ஸ். எம்ஆர்மிங் பண்ண முடியாது, அப்படியே பண்ணாலும் லீவ் நாள்ல டீன் கையெழுத்து போட மாட்டாங்க, ஏன்னா இதுவும் ஒரு ரூல்ஸ். இப்படி போற பக்கம்லாம் ரூல்ஸ் ரூல்ஸ்னு பேசினதுனால ஹீரோக்கு கோவம் வந்து நேரா டீன் வீட்டுக்கே போயிருவாரு. ஆனா டீனுக்கு உடம்பு சரியில்லை, இப்ப யாரையும் பார்க்க மாட்டாங்கன்னு வாட்ச்மேன் சொல்லிட்டதுனால ஹீரோ ஆம்புலன்ஸ் சைரனை ஆன் பண்ணி விட்டுருவாரு. அந்த சத்தம் கேட்டு டீன் எல்லாரையும் உள்ள கூப்பிட அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு டீன் எம்ஆர்மிங் பண்றவங்க யாரும் ஊர்ல இல்ல, அப்படியே நான் சைன் பண்ணி கொடுத்தாலும் பண்றதுக்கு ஆளுங்க வேணுமே, அதனால நாளைக்கு வாங்கன்னு சொல்லும் போது இன்னைக்கே உங்க ஊருக்கு போய் ஆகணும், நீங்க மனசு வச்சீங்கன்னா முடியும், அதை எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க, நான் கூட பண்றேன்னு ஹீரோ கேட்பாரு. எம்பால்மிங்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா, போஸ்ட்மார்ட்டத்துல போட்ட தையில பிரிச்சு உள்ள இருக்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த இடத்துல காட்டனை வச்சு ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரிச்ச தையில அதே மாதிரி தச்சு பாடி கெட்டு போகாம இருக்க தொடவழியா ஃபார்மலினை இன்ஜெக்ட் பண்ணணும். இதுல ஒரு சின்ன தப்பு நடந்துட்டாலும் எந்த பிளைட்லயும் ஏத்த மாட்டாங்க, இதெல்லாம் உன்னால பண்ண முடியுமான்னு கேட்க ஹீரோ வேற வழி இல்லாம திரும்ப வந்துருவாரு. இதுக்கு நடுவுல துரை கால் பண்ணி டிக்கெட் தேர்ந்துட்டு இருக்கு, சீக்கிரமா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல இன்னொரு பக்கம் பல்ராம் நான் என்ன கொலகரனா இல்ல திருடனா, என்ன ரூல்ஸோ என்ன கவர்மெண்டோ, யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இது என்ன ஊருனே தெரியலேன்னு ஹிந்தியில கத்திட்டு இருக்க அப்ப ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. அனாட்டமி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் எம்ஆர்மிங் பண்ணுவாங்கன்னு சித்திரபாண்டியன் சொன்னார்ல, அதனால ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போய் பண்ண சொல்லி கேட்பாரு. ஆக்சுவலா கவர்மெண்ட்னா 1000 ரூபாயோட முடிஞ்சிடும், அது பிரைவேட் காலேஜுங்கிறதுனால 25,000 ரூபாய் கேட்பாங்க. அதனால ஹீரோ மறுபடியும் டீன் வீட்டுக்கு போய் ஹெல்ப் கேட்க டீன் சம்பந்தப்பட்ட காலேஜுக்கு போன் பண்ணி எம்ஆர்மிங் கவர்மெண்ட் காலேஜ்ல வச்சே பண்ணிக்கலாம், ஆனா அது பண்றதுக்கு மட்டும் ஆளுங்களை அனுப்புங்கன்னு சொல்ல அந்த காலேஜ்ல இருந்து ஸ்டாஃப்ஸ் வந்துருவாங்க. ஆனா டீன் மூலியமா எம்ஆர்மிங்னா என்னன்னு பல்ராம் தெரிஞ்சுக்கிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதே பெரிய பாவம், இதுல இதை வேற பண்ணிட்டீங்கன்னா அவ எப்படி சொர்க்கத்துக்கு போவா, அவளோட ஆத்மா எப்படி நிம்மதியா இருக்கும், இதுக்கெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ண இவ்வளவு காலமும் பொறுமையா இருந்த சிவானி ஃபர்ஸ்ட் டைமா கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு நீ மட்டும் அந்த டிரைவரை தொல்லை பண்ணாம இருந்திருந்தா எங்க அம்மா செத்துருக்கவே மாட்டாங்க, அவங்கள கொண்டதே நீ தான், உயிரோடு இருக்கும்போது நிம்மதியா வாழ விடாம இப்ப சொர்க்கம் ஆத்மானு கதை விட்டுட்டு இருக்க, யாருன்னே தெரியாத இவங்க காலையில இருந்து எவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு குடும்ப தலைவனா நீ என்ன பண்ண, எங்க அம்மாவையும் தம்பியும் எப்படி ஊருக்கு கூட்டிட்டு போறதுன்னு எனக்கு தெரியும், ஒரு ஓரமா உட்காரதா இருந்தா உட்காரு இல்லைன்னா கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. முன்னாடி நிக்கிறதுக்கே பயந்த பொண்ணு இன்னைக்கு எதிர்த்து பேசிட்டதுனால அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு கோவம் இருந்திருக்குன்னு பல்ராம்க்கு இப்பதான் புரியுது. அதுக்கப்புறம் அவர் பண்ண தப்பெல்லாம் உணர ஆரம்பிப்பாரு. கூட இருக்கும்போது நல்லா பாத்துக்காம ஒய்ஃப் அடிச்சு கொடுமைப்படுத்தினாருல, அதை நினைச்சு மனசுக்குள்ளேயே குமரிட்டு இருக்க அவர் அறியாமே வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிருவாரு. எம்ஆர்மிங் முடிஞ்சு பாடியை பேக் பண்ணிருவாங்க. அப்ப ஹீரோ ஒரு நிமிஷம் ஓடி போய் ராமேஸ்வர தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து சிவானி கிட்ட கொடுத்து அவங்க அம்மா மேல தெளிக்க சொல்லுவாரு. ராமேஸ்வரம் தண்ணியில குளிச்சா பல்ராம் திருந்தி குடும்பத்துக்கும் நல்ல காலம் பிறக்கணும் தான் அங்க போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா இவங்களால போக முடியாட்டியும் தீர்த்தமே தேடி வந்ததுல அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு, அதனால சிவானிக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சித்திரபாண்டியனும் யாருன்னே தெரியாதவங்களுக்கு ஹீரோ ஓடி ஓடி உதவி பண்றதை பார்த்துட்டு பாக்ஸுக்கு பணமே வேணாம்னு சொல்லிடுவாரு. உங்களுக்கு ஆத்மா மேல நம்பிக்கை இருக்கானே
என்னன்னு எனக்கு தெரியாது. உயிரோடு இருக்கவன் வேணா செஞ்ச உதவியை மறந்துடுவான், ஆனால் ஆத்மா மறக்காது. இது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இனிமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லுவாரு. அவர் சொன்ன அடுத்த செகண்டே ஒரு பேட் நியூஸ் வருது. ஹீரோவோட ஃப்ரெண்டு டிக்கெட்டுக்காக மொத்த செலவையும் அவரே அரேஞ்ச் பண்ணிடுவாரு, ஆனா டிக்கெட் தீந்து போயிடும். இப்ப சிவானியால மட்டும்தான் ஊருக்கு போக முடியும். அதை பல்ராம் கிட்ட சொல்லும் போதுதான் சிவானிக்கு தெரியுது அவங்க மட்டும் தனியா போறாங்கன்னு. இதுல இன்னொரு விஷயம், சோனா அவங்க அப்பா கூட இருக்க மாட்டான். அவர்கிட்ட எப்படி விடுறதுன்னு பயப்படுவாங்க. பல்ராமும் பொண்ணை எப்படி தனியா அனுப்புறதுன்னு ஃபர்ஸ்ட் டைமா அவங்கள நினைச்சு கவலைப்படுவாரு. ஏன்னா இவங்க ஏழ்மையான குடும்பங்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஃபிளைட்ல போயிருக்க மாட்டாங்க. ஹீரோவும் பஸ்ல ட்ரெயின்லனா கூட எப்படியாவது டிக்கெட் வாங்கி கொடுத்துடலாம், இதை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு புலம்பிட்டு இருப்பாரு. அவங்க கேட்ட எல்லா சர்டிபிகேட்ஸையும் வாங்கிட்டு சொன்ன டயத்துக்குள்ள கார்கோ ஆபீஸ்க்கு போனா ஐடி ப்ரூஃப்ல ஜான்கின்னு போட்டிருக்கு. ஆனா சர்டிபிகேட்ல ஜானகின்னு பிரிண்ட் ஆயிருக்கு, அதனால இது செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஊர் சைடு ஜானகிம்போ, அவங்க ஜான்கின்னு தானே சொல்லுவாங்க. அந்த கன்ஃபியூஷன், அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தும் கூட செல்லாதுன்னு சொல்லிட்டதுனால ஹீரோ டென்ஷன் ஆயிடுவாரு. நேரா பெரிய ஆபீசர் கிட்ட போய் ஒரு நிமிஷம் அந்த ஃபேமிலியை பாருங்க, பாஷ தெரியாத ஊர்ல காலையில இருந்து டெட் பாடியோட சுத்திட்டு இருக்காங்க, கொஞ்சம் மனசு வைங்கன்னதும் ஹீரோ கொண்டு வந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரே நாளை தத்தனை ரெடி பண்ணிருக்காருல, அதுக்காகவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பெருசு பண்ணாம பர்மிஷன் கொடுத்துருவாரு. பணம் அனுப்புறேன்னு சொன்ன ராம்தத் வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான் அனுப்பியிருப்பாரு. அதனால ஹீரோவோட ஃப்ரெண்டு துரை தீபாவளி அதுமா யாரும் கடன் தர மாட்டாங்கன்னு அவர் ஆசையா வாங்கின பைக்கை வித்துட்டு பணத்தை அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. அது ஹீரோக்கு தெரிஞ்சு ஏன்டா புது பைக்கை வித்துட்டேன்னு கேட்கும்போது இதை விட அது ஒண்ணும் பெருசு இல்லைன்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லிட்டு போக ஹீரோவும் அவங்களை கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாரு. ஏர்போர்ட்ல ஒரு கல்யாணான புது பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. அது பல்ராம் பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும். உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு என் பொண்ணை தனியா அனுப்பிடாதீங்கன்னு அழுவாரு. ரெண்டு ஃபிளைட் மாதிரி போகணுங்கிறதுனால ஹீரோக்கு அந்த பொண்ணை தனியா அனுப்புறதுல விருப்பம் இருக்காது. இவ்வளவு பண்ணிட்டோம், கடைசியா இதையும் முயற்சி பண்ணி பாத்திரலான்னு டெர்மினல் மேனேஜர் கிட்ட போய் நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வைப்பாரு. அந்த மேனேஜருக்கு சோனுவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். இதை நான் பண்ணக்கூடாதுதான், இருந்தாலும் உங்களுக்காக பண்றேன்னு ஃபிளைட்டுக்காக உட்காந்துருப்பாங்கல்ல பேசஞ்சர்ஸ், அவங்கள யாராவது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தாங்கன்னா உங்க லக்கு, நீங்களே கேட்டுக்கங்கன்னு சொல்றாரு. ஹீரோ அந்த பேசஞ்சர்ஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்கும்போது அதுல ஒரு வயசான கப்பல் அவங்க டிக்கெட்ஸை விட்டு கொடுக்க டெட் பாடியோட சேர்த்து அவங்க மூணு பேத்தையும் ஒன்னாவே ஹீரோ ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. போறதுக்கு முன்னாடி அவங்க மூணு பேரும் ஹீரோக்கு நன்றி சொல்லுவாங்க. உங்க பேரு என்னன்னு பல்ராம் கேட்கும்போது அப்துல் மாலிக்னு சொல்லுவாரு. அந்த பேரை கேட்டதுக்கு அப்புறம் பல்ராம் வாயடிச்சு போயிருவாரு. அதை பண்ணா பாவம், இவங்களை தொட்டா தோஷம்னு எதுக்கு எடுத்தாலும் சகுனம் பாக்குற மனுஷனுக்கு ஒரு நாள் முழுக்க அவர் கூடவே இருந்து இவ்வளவு பெரிய உதவி பண்ணது ஒரு முஸ்லீம்னு தெரிஞ்சதும் இத்தனை வருஷமும் ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம்னு புரியுது. அந்த பொய்யான நம்பிக்கை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வேகமா வந்து ஹீரோவா கட்டிப்பிடிப்பாரு. சிவானியும் அடுத்த முறை தரிசனத்துக்காக ராமேஸ்வரம் வருவோமானு எனக்கு தெரியாது, ஆனா அப்துல் மாலிக் பாக்குறதுக்காக கண்டிப்பா வருவோம்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஹீரோவை திரும்பி பாத்துக்கிட்டே போறாங்க. ஹீரோவும் ஃபிளைட் கிளம்புற வரைக்கும் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து போறாரு. அதோட படம் முடியுது. ஜாதி மதம் இனம் மொழி இந்த மாதிரி விஷயங்களை காரணம் காட்டி மனுஷன மனுஷன் வேறுபடுத்தி பாக்குறது மிகப்பெரிய பாவம். இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு எத்தனை கோயிலுக்கு போய் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அதனால எந்த புண்ணியமும் இல்ல. இந்த மாதிரி மனுஷங்க கோயிலுக்கு வர்றத கடவுள் கூட விரும்ப மாட்டாரு. மனிதத்துவம் மனிதாபிமானம் இதுக்கு முன்னாடி வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்க லாஸ்ட் சீன்ல ஹீரோ அவரோட பேரை சொல்லும் போது எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ரொம்ப டச்சிங் ஆயிருக்கும். ஒருவேளை நீங்க என்ன பாக்கலன்னா குடும்பத்தோட தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கொஞ்சமா பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நான் இன்னொரு சூப்பரான படத்தோட வரேன். Until then, Tata from Sathiya Voiceover.